குட் மார்னிங் பிரீத்தி. குட் மார்னிங் ஜீவிதா. ஹாப்பி சண்டே. எஸ் ஒரே மாதிரி சொல்லிட்டோம். ஓகே பிரீத்தி, இன்னைக்கு வந்து நேத்து எடுத்த டாபிக் தான் பேச போறோமா? ஆமா, நேத்து எடுத்த டாபிக் தான் பேச போறோம். ஏன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குல்ல, கண்டிப்பா அதுதான் இன்னைக்கு பண்ண போறோம். பட் அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணணும், பண்ணிடலாமா? எஸ் கண்டிப்பா பண்ணிடலாம். நேர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். இன்று 26/6/2016 ஞாயிற்றுக்கிழமை, துர்முகி வருடம், ஆனி மாதம், 12ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:44. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12:00 முதல் 1:30 மணி வரை. குளிகன் மாலை 3:00 முதல் 4:30 மணி வரை. திதி பிற்பகல் 1:08 வரை சஷ்டி, பிறகு சப்தமி. நட்சத்திரம் பூரட்டாதி. சுப ஓரைகள் காலை 7:00 முதல் 10:00 வரை, 11:00 முதல் 12:00 வரை, பகல் 2:00 முதல் 5:00 வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் கடகராசிக்கு. ஓகே பிரீத்தி, நம்ம காடமன் அதாவது ஏலக்காய்க்கு பார்த்தோன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தான் நம்ம ஒன்றுனா சொல்லிட்டு வரப்போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஏலக்காயில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்டி ஸ்பாஸ்மோடிக். ஓகேவா? ஸ்பாஸ்மோடிக் ஓகே அப்படின்ற ஒரு அமிலம். அது காரணமாக தான் பார்த்தோன்னு வச்சுக்கோ, ஏன் நிறைய வந்து பெனிஃபிட்ஸ், நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நீ பசி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ சொன்ன இல்லையா. அடுத்து வந்து விக்கல், எல்லாருக்குமே வந்து விக்கல் வந்து வர்றது இன்னும் என் மனம் மரியாதவர் போல நான்
ಬದನಿ ಸರಿಗ ಮಾರಿ ಸದ ಮನರಿ ಸದ ರಿಮ ಸಗನಿ ನೆರಿ ಸದ ಸನಿ ಬನಿದ ಕೂಡ
mama ni ni mama papa mama sas mama papa mama ni 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 papa Oh,
Ba 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 ni ni ba ma ma ba ni ba ba ni ba ni ni.
ஜீவிதா, இப்போ இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் சரி பெரியவங்களாகட்டும் சரி எல்லாருக்குமே இருக்க ஒரு பெரிய நோயினே நான் சொல்வேன் என்ன அப்படின்னு பாங்க, டென்ஷன். எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருப்பாங்க. நீ ஏமா டென்ஷன் சொல்லி என்ன பயம் இல்லை டென்ஷன் அப்படின்ட்டு யாரை பார்த்தாலுமே டென்ஷன் டென்ஷன் டென்ஷனாகவே. ஆமாம், இப்போ வந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருக்குமே நிறைய கோவம் வர ஆரம்பிச்சு. ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கா டெய்லி காலை எழுந்திரிச்சோடனே தண்ணி குடிச்சு வெறும் வரையில நீங்க இலக்காவை சூ பண்ணீங்கன்னா உங்களோட லங்ஸ்க்கு வந்து பிளட் வந்து நல்லா சர்க்குலேட் ஆகுமா. ஓகே, ஸோ லங்ஸ்க்கு நல்லா பிளட் சர்க்குலேட் ஆகும்போது பிளட் ப்ரெஷர் வந்து நம்ம கண்ட்ரோல்டா இருக்குமா. ஸோ நமக்கு கோவம் வந்து குறைய வாய்ப்புகள் அதிகம். ஸோ பிபி கம்மி ஆகும் அப்படின்னு சொல்ல வர, ஓகே ஃபைன், பரவாயில்ல. ஏலக்காய் வந்து மருத்துவ குணங்களோட நிறைய மேஜிக்கான விஷயங்கள்லாம் பண்ணுது இல்லையா. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் சொன்ன பிரீத்தி. இதை தொடர்ந்து வரப்போகிற செக்மெண்ட்ல பார்த்தோன்னா நம்ம ஹியூமன் லைஃப் எப்படி பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும், எப்படி தான் பாசிட்டிவ் தாட்ஸோட கொண்டு போகணும், இதை பற்றிலாம் சொல்றதுக்காக நம்ம ஆனந்தி ரகுபதி ரெடியாக இருக்காங்க. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சுகமான பயணங்கள். வேந்த டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுகமான பயணங்கள் இந்த செக்மெண்ட்டில் நிறைய விஷயத்த பேசிகிட்ருக்கோம். குழந்தைங்க எப்படி இருக்கணும், பேரண்ட்ஸ் எப்படி இருக்கணும், வெளியில் இருக்கிற லைஃப் எப்படியெல்லாம் மாறணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதில் இப்போது இன்றைக்கி என்ன நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன்னா, எல்லா நேரத்துலையுமே நம்ம லைஃப் ரிவைண்ட் பண்ணி பண்ணி பார்க்குறது உண்டு. சே, அந்த காலத்தில் எப்படியெல்லாம் இருந்துச்சு, அப்படியெல்லாம் லைஃப் எப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு திங்க் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நிறைய நேரத்தில் கஷ்டமான ஒரு உணர்வாக தான் முடியும். நேற்று ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, ஒரு ஃப்ரூட் ஷாப் போனோம், பழங்கள்லாம் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது எதுவுமே பிடிக்கல, அப்படியே எல்லாம் ஒரு ஷோகேஸில் வச்சுருக்கிற மாதிரி அப்படியே பளபளபளன்னு இருந்துச்சு. அதெல்லாம் இயற்கையாக வந்ததுன்னு சொல்லவே முடியாது. ரொம்ப வேதனையோடு கடையை விட்டு திரும்பி வந்தோம், அந்த பழங்களை சாப்பிடவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக உண்மை தான், அந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியலாக வர்றது, அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸோட வேக்ஸோட அதில் பழுக்க வைக்கிறதுக்காக நிறையா மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து சல்ஃபர்லாம் போட்டு இப்படியெல்லாம் வர்றது உண்மை தான். ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, எந்த நேரத்துலேயுமே இருக்கிற ப்ளஸ்ஸை பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு பழங்களை வாங்கிட்டு வந்துட்டு கூட எனக்கு சந்தோஷமாக இது நல்ல விஷயத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயரோடு சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான். ஸோ எப்போவுமே தப்பு பார்க்கும்போது, இன்றைக்கி வாட்ஸ்அப் தப்பு பண்ணுது, ஃபேஸ்புக் தப்பு பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பழைய காலத்தில் வாழணும்னு நினச்சிக்கலாமே, நம்ம ஒரு ஒரு 100-200 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கிறோம்னு வச்சுக்கலாம். ஒரு இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற ஒரு நபர்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணுவோம், ஒரு போஸ்ட் கார்டையோ ஒரு லெட்டரையோ வாங்கி, ஈவன் 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சான்னு தெரியல, அந்த லெட்டர் எழுதி போட்டு அது போஸ்ட் பண்ணி ஒரு 2-4 நாளுக்கு அப்புறம் கிடைக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஃபோனை எடுத்த உடனே அடுத்த செகண்ட் 2nd ஒருத்தர்கிட்ட ஹாய்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்கும் போது எல்லாத்தையுமே மாற்றி எல்லாத்தையுமே பழமையான விஷயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நடக்காது. புதுசு நிறையா வரும்போது நிறையா பழசு அடிபட்டு போகத்தான் செய்யும். ஸோ அதனால் நீங்கள் சிலர்லாம் சொல்கிறாங்க, எல்லாமே கேஸ் வந்தது தப்பு, மிக்சி வந்தது தப்பு, குக்கர் வந்தது தப்பு, ஃப்ரிட்ஜ் வந்தது தப்பு, பிளாஸ்டிக் வந்தது தப்பு. அஃப்கோர்ஸ் எல்லாமே தப்பு தான், எல்லாமே வேகமாக நடக்கிறதுக்கான வந்த ஒரு முறை தான். அதனால தான் நம்ம உடம்பும் பார்த்தீங்கன்னா என்னால் இவ்வளோதான் வேலை செய்ய முடியும், வேறு ஏதாவது மிஷின் கூட நான் அடாப்ட் பண்ணி வேறு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால எப்போவுமே நீங்கள் மனசை மட்டும் மாற்றிக்கோங்க. ஹெல்த் அப்படிங்கிறது சாப்பிட்ற பொருளில் பெரும்பாலான விஷயம் இல்லை. 30% வேணால் பிளேட்டில் இருக்கலாம், 70% பிரெயினில் தான் இருக்குது. ஸோ ஒரு நல்ல விஷயத்தை நல்ல எந்த எண்ணத்தோடு குக் பண்ணுறீங்க, எந்த எண்ணத்தோடு சாப்பிட உட்காடுறீங்க அப்படிங்கிறதுல தான் மெஜாரிட்டி திங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த நேரத்துலையும் குறையாக பார்க்க வேண்டாம், எல்லாத்துலேயும் நல்லது இருக்குது அப்படின்னு நம்புங்க. முடிஞ்ச வரைக்கும் தேடுங்க, இதை விட இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில், அப்படி உங்களால் தயாரிக்க முடியல, அப்படி உங்களுக்கு கிடைக்கல, அந்த வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது இருக்கிறத சந்தோஷமாக அனுபவிச்சுக்கோங்க. எதையும் குறையாக சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து. ஸோ இப்படி தான் குழந்தைங்கிட்ட நிறைய நேரத்தில் வந்து நம்ம பழசை பேசி பேசி நிறையா, நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இப்படி இல்லை, நாங்கள்லாம் வளர்கிற காலத்தில் இப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கு இன்றைக்கி இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் சந்தோஷமாக பாருங்கள். அந்த குழந்தை ஒரு லைஃப்பை பாசிட்டிவாக பார்க்கணும். நாளைக்கு வளர்கிற காலத்தில் ஒரு 30-40 வயசில் எல்லாத்தையும் அனுசரித்து போகணும், எல்லாத்தையும் சந்தோஷமாக இருக்கணும், யார் என்ன கோவப்படுத்தினாலும் சகிச்சுக்கணும், பொறுமையோடு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டில் வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு வெளியில் கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. ஸோ வீட்டில் எப்படி வரும், எந்த நேரத்துலையும் குறையாவே எல்லாத்தையும் அம்மா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி சமைக்கிறாங்க, ஆனால் எடுத்து வச்சு சட்னி சாப்பிடும்போது இந்த மிக்சியெல்லாம் அரைச்சா சூடு, அது கெட்டு கெட்டு போயிடுது, இதெல்லாம் இப்படிலாம் சாப்பிட்டு நாங்கள்லாம் எவ்வளோ நல்லா சாப்பிட்டு வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை யோசிச்சுட்டே தான் சாப்பிடுவாங்க, ஓ அப்போ இதெல்லாம் நல்ல பொருள் இல்லை,
ஸோ இதெல்லாம் வந்தது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியோட ஒரு வேதனையோட ஒரு மனசு கஷ்டத்தோடு உங்களுக்கு தெரியாது, ஆனால் அந்த குழந்தைக்கு அதெல்லாம் நடக்கும் தினப்படி இதையெல்லாம் அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது. ஸோ அதனால் எல்லாத்தையும் பாசிட்டிவாக பாருங்கள். ஒரு புதுசு வரும்போது பழசு இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம என்றைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அமைதி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்ற பொருள் மட்டும் இல்லை, ஒரு உபயோகிக்கிற பொருள் ஆகட்டும், சில நடக்கிற சம்பவங்கள் ஆகட்டும், சில நேரத்தில் சிலர் கல்யாண வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேசிக்குவாங்க, ஸோ அந்த காலத்துலலாம் எப்படி எல்லாம் இருக்கும் கல்யாணம், ஏதோ ஒரு நாலு லேடிஸோ இல்லை ஈவன் இன்னைக்கு ஜென்ஸும் சரி உட்காந்து பேசும்போதெல்லாம் ஏதாவது ஒரு பழசை வந்து டச் பண்ணி பேசாமல் இருக்கிறதே இல்லை. பழமையை போற்றணும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை, அந்த காலத்தில் எல்லாம் நல்லதாக இருந்துச்சு, ஆனால் நம்மளால் ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு லைஃப் லீட் பண்ண முடியுமா? எந்த லைட்டுமே இல்லாமல் கரண்ட்டே இல்லாமல் 6 மணிக்கு ரூம்குள்ளே ஒரு 10 நிமிஷம் நம்மளால் இப்போ உட்காந்துருக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு டிவி இல்லாமல் மொபைல் இல்லாமல் விளையாட்டாக சொல்கிறாங்க இல்லையா, ஒய்ஃப் கூட இல்லாமல் இருந்துடலாம், இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ வகையான சௌகரியங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் இல்லாமல் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. ஸோ அதனால் எதை பற்றியும் குறை சொல்ல வேண்டாம். அந்த குறை சொல்கிற சுபாவம் எங்கெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லா நேரத்துலையும் வரும். எந்த மனுஷன் வந்து நான் இதை மட்டும்தான் எனக்கு இப்படி தான் இருக்கணும்னு தோணுது ஆனால் இல்லை அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களால எந்த இடத்துலையுமே நிறைவாக இருக்கவே முடியாது, ஏதாவது ஒரு குறையும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸோடு தான் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இயல்பை முதல்ல மாற்றிக்கோங்க. எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஹேபிட்ஸ் எப்போ அப்பா அம்மா கிட்டே இருக்கோ அப்போ அந்த குழந்தைகிட்ட ஆட்டோமேட்டிக்காக வரும். அது தேவையில்லாமல் அப்பா அம்மா சண்டை போடுறதையோ தேவையில்லாமல் அப்பா அம்மா வந்து அதை புலம்புறதையோ அந்த குழந்தை கேட்டு வளர மாட்டாங்க. நல்லது மட்டும் கேட்டு நல்லது மட்டும் பார்க்குற ஒரு குணங்களோட நல்லதை பேசுகிற ஒரு இதோட அப்பா அம்மா இருக்காங்கன்னா அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு சொசைட்டியில் ரொம்ப பாசிட்டிவான ஹியூமனாக வருவாங்க. ஸோ இதுக்கு பேரண்ட்ஸ் எந்த மாதிரியான சில சின்ன விஷயங்களை மாற்றிக்கலாம் அப்படின்னா ரொம்ப கம்பேர் பண்ணாதீங்க, சே இப்படி எல்லாம் நடக்கல இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டாம். இன்னைக்கு இருக்கிறத கண்டென்ட்டான லிவிங்கை ஹாப்பியாக இருக்கிறத பார்க்க ஆரம்பிங்க. இதை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்போவுமே வீட்டில் வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும், ரொம்ப வந்து நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கணும், நல்ல என்ன சொல்கிறது வாசனையான ஃப்ளார்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அரோமா தெரப்பி ஸ்மெல்ஸ் இதெல்லாம் உள்ளே இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ளே போனாலே ரொம்ப ப்ளசண்ட்டாக நிறைய கலர்ஸோட நிறைய ஸ்மெல்ஸோட நிறைய ஃப்ளார்ஸோட நிறைய ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதெல்லாம் நான் கேட்பேன், எப்படி உங்களுக்கு இந்த ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எதெல்லாம் பார்த்தா நமக்கு பிடிக்குமோ, சிலருக்கு வந்து ஃப்ளார்ஸ் பிடிக்கும், சிலருக்கு நல்ல கலர்ஸ் அந்த வீட்டை வந்து அழகுபடுத்தி பார்க்கறது பிடிக்கும், சிலருக்கு ஸ்மெல் பிடிக்கும், சிலருக்கு குக்கிங் பிடிக்கும், இப்படி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயம் பிடிச்சதா இருக்கும். நல்ல சமைக்கிற மதர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சமையல் சார்ந்த விஷயத்தை மட்டுமே பேசுவாங்க. ஒரு உதாரணமாக சொல்லணும்னா கூட எங்கள் வீட்டில் இப்படி அந்த இது இருந்துச்சே நேற்று பண்ண பிரிஞ்சால் கிரேவி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அதே மாதிரி தான் இந்த வீட்டில் இதை பார்த்துனே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதை எடுத்தாலும் லிங்க் பண்ணுறது அவங்க சமையலை பற்றி லிங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத பாருங்கள், அந்த விஷயத்தை வீட்டுக்குள்ளே நிறைய கொண்டு வாங்க. அதை குழந்தைகிட்டும் சரி ஹஸ்பண்ட்டையும் சரி ரொம்ப சந்தோஷமாக பேசுங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எப்போவுமே மதர் அஸ் அ ரோல் என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலியில் அம்மா வந்து எந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையோட ரொம்ப சந்தோஷமான மனநிலையில் இருக்காங்களோ, சிலர்லாம் அடிக்கடி சொல்கிற வார்த்தை பற்றினா எனக்கு முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டில் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் சரி ஹஸ்பண்டும் சரி ஹெல்த்தியாக இருந்தால் கூட அம்மா அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்கனால ஹெல்த்தியாகவே ஃபீல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதனால் என்ன மாற்றிக்க முடியுமோ, என்ன பிடிக்குமோ உங்களுக்கு, சிலருக்கு சாரீ வாங்கிக்கிறது ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு மாதத்தில் ஒரு வாட்டி இல்லை 15 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு நல்ல புதுசாக ஒரு ட்ரெஸ் வாங்கினா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. சிலருக்கு நான் சொல்கிற மாதிரி தினம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கினா சந்தோஷமாக இருப்பாங்க. சிலருக்கு ஒரு முளை பூ தான், ஆனால் அந்த காலையில் அந்த பூவை வாங்கும்போது சாயந்தரம் அந்த பூவை வாங்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. சிலருக்கு கோயிலாக இருக்கலாம், சிலருக்கு வந்து சமையல் கட்டு, இந்த மாதிரி என்ன விஷயம் நம்மளை ரொம்ப ஆத்மார்த்தமாக திருப்திப்படுத்துமோ 1 or 2 things எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது, எல்லாத்தையும் வீட்டில் வாங்கி வைக்க முடியாது. சந்தோஷமான பொருள் எத்தனையோ இருக்குது. நேற்று ஒரு புக்கு படிக்கும்போது அதில் போட்டிருக்க ஒரு 20க்கும் மேற்பட்ட விஷயங்கள் நமக்கு வந்து இயற்கையான விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. என்னென்னு பார்த்தீங்கன்னா அருவியாகட்டும், ஓடுற தண்ணி, கடல் நீர், காற்று, தேன்,
பூ, வாசனை, இப்படி வந்து நிறைய அந்த மாதிரி நேச்சுரலான விஷயங்கள் ஒரு 20 விஷயத்த போட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம லைஃப்பில் தினமும் வச்சுக்க முடியாது. ஆனால் 1 or 2 திங்ஸ், நேச்சுரலாக இருக்கிற விஷயங்கள், நம்ம ரொம்ப சந்தோஷமான இருக்கிற விஷயங்களை சூஸ் பண்ணுங்கள். அழகாக இருக்கிற விஷயத்த தினம் தினமும் நம்ம லைஃப்பில் கொண்டு வாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வாங்க, நம்ம பேசும்போது கொண்டு வாங்க. அது ஹஸ்பண்ட்ட, குழந்தைகிட்ட, வீட்டில் இருக்கிறவங்கிட்ட, பழங்கிட்ட, வெளியில் வேலை செய்கிறவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்ல விஷயத்த முதல்ல பேசணும். நீங்கள் ஒரு தப்பான விஷயத்த ஒருத்தருக்கு சுட்டி காட்டணும்னு வச்சுக்கலாமே, இல்லை நம்ம வீட்லேயே இருக்கிற அம்மா ஆகட்டும், மாமியார் ஆகட்டும், ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் டைரெக்டாக நெகட்டிவாக சொல்கிறதுக்கு பதிலாக பாசிட்டிவான விஷயத்த ஒன்று சொல்லிவிட்டு, அம்மா நேற்று நீங்கள் வச்சுருந்தீங்களே ஒரு சாம்பார் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மெதுவாக மெதுவாக வேணா, அம்மா இன்னைக்கு இந்த சட்னியில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுமா, அது மட்டும் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஹர்ட் ஆகாது. ஆனால் எடுத்த உடனே இந்த சட்னியில் உப்பு நீங்கள் எப்போ பார்த்தாலும் அதிகமாக போட்டு வச்சுறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து சுக்குநூறாக அவங்க இதையும் உடஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஆகட்டும், குழந்தைங்களாகட்டும், பாசிட்டிவான ஒரு விஷயத்தை ஹைலைட் பார்க்கும்போது அவங்க அப்படியே மிதந்துக்கிட்டு இருப்பாங்க, சந்தோஷத்தில் இருப்பாங்க, எக்ஸைட்டடாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணினா தெரியாது. ஸோ இப்படியெல்லாம் ஒரு உறவு சிக்கல்களை வந்து சமாளிக்கிறதுக்கு நிறைய டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணணும், நிறைய பிரெயின் வந்து பிளான்டாக இருக்கணும். அப்படி இல்லையா அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அமைதியாக இருக்க கற்றுக்கோங்க. இந்த ரெண்டையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே ரொம்ப சுமூகமான சூழ்நிலை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். இப்போலாம் நாங்கள் ப்ரெக்னென்சி மதர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி மதர்ஸ்க்கு மட்டும் கிளாஸ் எடுக்கிறதில்ல, ஹஸ்பண்ட் கண்டிப்பாக வரணும். அவங்களும் ரெண்டு பேரும் எப்போ ஒரே மாதிரி ட்ராக்ல போயிட்டுருக்காங்களோ அவங்க ஃபேமிலியில் தான் நல்ல குழந்தைகள் வருவாங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே ஒரு ப்ரூவ் பண்ண விஷயம். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹெல்த்தியாக இருக்கணும், அது மூலம் வர குழந்தை நல்லா இருக்கணும், அந்த குழந்தை நாளைக்கு இருக்கிற என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும். சீக்கிரமாகவே ஒரு சொசைட்டியில் பெரிய சேஞ்சஸ் வர்றதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேமிலியில் ஆரம்பித்து சொசைட்டியில் எல்லோரும் பாசிட்டிவாக மாறுறதுக்கு நிறையா டிப்ஸ் இருக்குது. இது ஒரு டிப்பாக நம்ம மறுபடியும் வர அடுத்த செக்மெண்ட்டில் பேசலாம். அது வரைக்கும் நன்றி. பிரீத்தி, அடுத்ததா ஏலக்காவால இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தனா, நம்மளோட ஹோல் பாடியை வந்து டிடாக்ஸிஃபை பண்ணுது. சரி, ஓகேவா? டிடாக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆமா, அண்ட் அதுதான் ஒரு பெரிய விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தனா, ஏலக்கால வந்து மினரல்ஸ், விட்டமின்ஸ்லாம் ரிச் அப்படினே சொல்லலாம். விட்டமின்ஸ் வந்து ஏ, பி, சி, இது மூணு விட்டமினும் அதிகமா இருக்கு ஏலக்கால. அத்தனோட ஏலக்கால இவ்ளோ பெரிய விஷயங்கள், இவ்ளோ சத்துக்கள் இருக்குன்றது வந்து கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். அண்ட் அது தவிர்த்து வந்து நம்மளோட பிளட் பியூரிஃபை பண்ணுது. சோ அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான வேலை இல்ல. அந்த மாதிரி பிளட் வந்து பியூரிஃபை பண்றதுனால நமக்கு ஒரு நல்ல ரத்தம் நம்மளோட உடம்புல இருந்தா அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட கிட்னில இருக்க டாக்ஸின்ஸ், அதாவது நச்சுத்தன்மை, அழுக்குகள், அதெல்லாம் வந்து இது வந்து கியூர் பண்ணிடுதான், ரிமூவ் பண்ணிடுதான். ஓகே, சோ கிட்டத்தட்ட வந்து நம்ம பாடியை நல்லா ஃபங்க்ஷன் ஆக வைக்கிறதுக்கு ஏலக்காய் ஒரு பெரும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எஸ் கரெக்ட். சோ கண்டிப்பா இனிமே நம்ம என்ன பண்ணா, ஏலக்காய் சாப்பிடுறோம். தொடர்ந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம், நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 26 ஆறாவது மாதம் 2016 ஆனி மாதம் 12 நாள் ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற இந்த ஓய்வு நாளில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள், ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் குடும்பத்திற்காக சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல பொருட்களை வாங்குவதற்கு உண்டான வெளியிடத்திற்கு பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும். மனதிற்கு பிடித்த ஒரு விஷயங்கள் ஏற்படும். உறவினர் சேர்க்கை, நண்பர்கள் சேர்க்கை, களியாட்டங்கள், மனதிற்கு பிடித்த விஷயங்கள், தெய்வத்தை சந்திப்பது, தெய்வ யாத்திரை போன்ற விஷயங்கள் எல்லாம் மனதிற்கு பெரிய அளவு ஏற்றத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். திடீரென்று புதிய அறிமுகத்தால் மிகப்பெரிய அனுகூலத்தை பெறக்கூடிய நல்ல நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், ரிஷப ராசிக்காரர்கள், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதனால் கண்டிப்பாக ஓய்வு நாளாக இருந்தாலும் உத்தியோக நிமித்தமாக உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயமும் பெரிய அளவு அனுகூலங்களும், உங்களுடைய மேலதிகாரிகள், உடன் வேலை செய்பவர்கள் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெற்று தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. உங்களுடைய புத்திசாதிரத்துக்கு பெரிய அளவுக்கு அவர்களுக்கு கௌரவமும் அனுகூலம் ஏற்படுவதுடன் சோம்பலால் தேவையில்லாத நல்ல வாய்ப்புகளை இழந்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள உறவினர்களுடன் சாதாரண வாக்குவாதங்கள் பெருமளவு நிம்மதியற்ற தன்மையை ஏற்படுத்திவிடும்.
தாய் தந்தருடைய தேகாரோக்கியம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுடன் சாதாரணமாக உங்கள் பெற்றோர்களோடும் வாக்குவாதம் செய்வதனால் என்ன பலன் வந்துவிடப் போகிறது என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு விஷயத்திற்காக முக்கியத்துவம் கொடுப்பது வாக்குவாதங்கள்லாம் செய்யாமல் சந்தோஷத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். கிரகச்சாரங்கள் அனுகூலமும் நல்ல சந்தோஷமும் எல்லாம் இருப்பதுடன் எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு எதிரிகள் நட்பு பாராட்டத்திற்குண்டான அனுகூலமான நாளாகவே காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்து கொள்வது நல்ல விஷயத்தில் ஏற்படும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அவசியமில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். செலவீனங்கள் அதிக காணப்பட்டாலும் குடும்பத்திற்காக சந்தோஷமாக செலவு செய்யுங்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளில் போய் பேசி தீர்த்து கொள்வது நன்மை தரும். முடிந்த அளவுக்கு குடும்பத்தாருடன் பொழுதை கழிப்பது இன்று பல விதத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இரட்டிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளி வட்டாரத்தில் காணப்படக்கூடிய பலவிதமான விஷயங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். ஆனால் அவையெல்லாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு உண்டான விஷயங்கள் என்பதனால் குடும்பத்தினரும் பொறுமையாக உங்களுடைய பிரச்சனைகளை பேசி தீர்த்து வெளி வட்டாரத்தில் அதிக அளவு கான்சன்ட்ரேட் செய்யுங்கள். தொலைதூர பயணங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தரும். இந்தியாவிலே உள்நாட்டு பயணங்களால் உங்களுக்கு தொழில் நிமித்தமான அனுகூலத்தை பெற்றுத்தரும். கடல் கடந்து சிலருக்கு பயணங்கள் ஏற்படுவதும் பெரிய அளவுக்கு அனுகூலமும் லாபமும் புது நம்பிக்கையும் ஏற்படும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இளம் வயதினரான சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு விஷயம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெளி வட்டாரத்தில் மிகப்பெரிய சந்தோஷமான அமைப்பு காணப்படுகிறது. அதிகாலையிலே முடிந்த அளவுக்கு வெளியில் சென்று விடுவதற்குண்டான சூழ்நிலையை காணப்படுவதனால் அது மிகப்பெரிய அனுகூலங்கள் லாபங்கள் சந்தோஷங்கள் அபிவிருத்திகள் காணப்படுகிறது. மனதிற்கு பிடித்த வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேர்க்கைக்கு உண்டான அனுகூலங்களும் அசையாமசையா பொருள் சேர்க்கைகளும் நீண்ட நாட்களாக முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை முடித்து கொடுப்பதற்குண்டான அனுகூலங்களும் படிப்பு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு எல்லா விஷயத்திற்கும் முக்கியஸ்வர்களை போய் சந்திப்பதற்குண்டான நல்ல நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலன் அனுகூலங்களையும் பெற்றுத்தந்திருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடன் சாதாரணமான வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய துலா ராசிக்காரர்கள் பெரும் நிம்மதி இழப்பதற்குண்டான சூழ்நிலையை காணப்படுகிறது. பொறுமை அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சிறு சிறு வாக்குவாதங்களை குடும்பத்தில் தவிர்த்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு உணவு கட்டுப்பாடில் மிக கட்டுப்பாடுடன் உணவு எடுப்பது இன்று வயிற்று உபத்திரங்கள் இல்லாமல் தப்பிக்க வைக்கக்கூடிய பரிகாரம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்கனவே இரத்தத்தில் இரத்த கொதிப்பு சர்க்கரை நோயாளிகள் கழிவு பகுதியில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று மிக மிக கவனங்கள் மனதிற்கு பிடித்த உணவு விஷயத்தெல்லாம் தவிர்த்து விட்டு பத்திய சாப்பாடு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு ஓய்வெடுப்பது நன்மை தரும். இஷ்டப்பட்ட தெய்வ வழிபாட்டிற்கு அதிக முக்கூடுங்கள். தேவையில்லாத வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டுவதோ நட்புக்காக சிலருடைய தவறான ஆலோசனைக்காக தொலைதூர பயணங்கள் செல்வதோ பெரும் பிரச்சனையும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம் உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி உறவினர் வீட்டுக்கு செல்வது நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது நண்பர்கள் உறவினர் உங்களை தேடி வருவது தொலைதூர பயணங்கள் நீண்ட நாட்கள் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் ஒன்று தீர்வது கண்டிப்பாக அசையமசையா பொருள் சேர்க்க பெரிய அளவு ஆனந்தத்தை பெற்றுத்தருவது உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதனால் தன்னிகரட்ட பெரும் அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தாருடைய பிரச்சனைகளுக்கு என்னவென்று பேசி தீர்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தினர் நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை என்பதனால் மனம் உடைந்திருப்பார்கள். அந்த அமைப்பிலிருந்து மாறி குடும்பத்தினருடன் அவர்களுக்கு பிடித்த உறவினர்களோ நண்பர்களுக்கோ கேளிக்கை இடத்திற்கோ கோயில் குளத்துக்கோ செல்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். உத்தியோகமோ தொழில்நுட்பத்திலோ ஒரு குறைபாடும் காணப்படவில்லை. கடல் கடந்து தொலைதூர பயணங்களுக்கு விரைவில் வருவதற்குண்டான ஏற்பாடுகளை சரி செய்து கொள்ளுங்கள்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இந்த ஓய்வு நாளில் சாதாரணமாக சாதாரண சண்டை சச்சரவு கூட குடும்பத்தில் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். தேக ஆரோக்கியத்தில் அதிக எச்சரிக்கை. கர்ப்பஸ்திரிகள் மிக மிக கவனம். எல்லா விஷயத்திலும் ஒரு உணர்ச்சி வசப்படாமல் முடிந்தளவுக்கு அமைதியும் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று விட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது, பெரியோளு யோகமும் கேளிக்கையும் மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று விட்டு வருவது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். உத்தியோக நிமித்தமாக இன்று யாரிடத்திலும் கத்துவதோ கோழுப்பதோ அது நடப்பதோ இது நடப்பதோ என்று அதையே நினைத்து அலட்டிக்கொள்ளாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை தரும். மீண்டும் நாளையிலிருந்து உத்தியோக நிமித்தமாக தான் நாம் உழைக்கப் போகின்றோம். அந்த சமயத்தில் அதை பார்த்து கொள்ளலாம். இந்த ஓய்வு நாளில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், யோகமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதற்குண்டான அற்புதமான நாள். செலவுகள் அதிகமானாலும் அவை சுப செலவுகள். பூமி முதலான சொத்துக்கள் வாங்குவதற்காக பயணங்கள் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களுக்கு திட்டமிடுதல் வெற்றி ஏற்படுத்தி தரும். சிலர் திடீரென்று ஏதேனும் ஒரு செய்திக்காக தொலைதூர பயணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதே சமயம் உடைமைகள் மற்ற விலையுயர்ந்த பொருட்களை பத்திரமாக வைத்து கொள்வது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மை தரும். களவு போவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுவதனால் சோம்பலாலோ இல்லை யாராவது நம்ப நியாயவஞ்சகத்துக்கோ ஏமாறாமல் இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஜீவிதா ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா ஏலக்காயோட வெரைட்டிஸ் பார்த்தோம், இன்னைக்கு அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த டாபிக் நல்லா இருக்குன்ற காரணத்தை என்ன பண்ண போறோம்னா நாளைக்கும் இதே டாபிக் பேசலாம். ஆக்சுவலாக டாபிக் நல்லா இருக்கு அப்படின்றது இன்னொரு விஷயம். ஏலக்காவை பத்தி வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு. ஏலக்காவால பார்த்தோன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா மக்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாளைக்கு வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மக்களோட சேர்ந்து வேந்தரன் இளங்கதிர் காலை செய்திகள் பார்த்துட்டு கிளம்பிடலாமா? எஸ் கண்டிப்பாக கிளம்பிடலாம். ஏன்னா வியூவர்ஸ், இன்னைக்கு நாங்கள் எடுத்திருந்த டாபிக் உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம். நாளைக்கும் இதே டாபிக்கோட நாங்க ரெண்டு பேரும் வந்து உங்களை மீட் பண்றோம். Until then, bye from Jeevita along with Preeti Suresh from the entire team of Putum Puthu Kaalai. Bye. Bye.